இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் குளறுபடிகள் உள்ளதால் இதுதான் விடியல் ஆட்சியா என மக்கள் கேட்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பல இடத்துல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலையும் படுகொலைகள், பலாத்காரங்கள், கொலை, கொள்ளை என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பள்ளிக்கூடங்களில கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் இல்லாம போதை கலாச்சாரம், ஆசிரியர்களை மாணவர்களை குடிக்கு பழக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. இது எல்லாமே வந்து கண்டிக்கணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு மழை வரப்போது, எந்த தொலைநோக்கு திட்டம் இல்லை, வர வழியெல்லாம் நீங்க பாக்குறீங்க எந்த அளவு சாலைகள் மிக மோசமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. வரப்போகின்ற மாபெரும் வெள்ளத்திற்கு மழைக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்குங்க. இது எல்லாமே வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஷர்ட்ஸ்.